हेलो फ्रेंड्स वेलकम टू टीएनपीएससी स्टार्स चैनल इंदर वीडियो ले नंबर 9th स्टैंडर्ड मैक्स सैंपल क्वेश्चन पेपर दां पाते ट्रकों ओके वा सो अदावदे इंदर मंथ का ना क्वेश्चन पेपर दां इधर पाक रों इधर वन्टे नंबर ऑलरेडी 1 मार्क 2 मार्क 3 मार्क इधर लाती में मुड़ चाचे इप्पा 5 मार्क क्वेश्चन का ना आंसर्स ला नंबर इप्पा पाक पोरों इंदर वीडियो ला ओके वा सो फर्स्ट एक्सप्रेस द फॉलोइंग डेसिमल एक्सप्रेशन इंटू रेशनल नंबर अब सो 0.24 बार इधर तक कुर्तर का अंगन हमले का सो फर्स्ट कुर्तर का दल दिखवा जीरो पॉइंट टू फोर बार ओके बा सो इधर वन्टे इक्वल टू एक्स अब डीन सोली पोट ग्राम सो इधर वन्टे ना थ्री पी अब डी दल द मुड़ियो अब डीन पतिंग ना 0.2424 अब डीन दल दरा रेंड दो टी मटर रिपीट पनी दल दरा ओके बा அதுக்கப்புறம் திருப்பி 24 பார் அப்படின்னு போட்டுறான் ஓகேவா அடுத்தது நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் 10 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு நார்மல் எக்ஸ் இங்கே வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு 100 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் ஏன்னா இங்கே பார் கடியில் ரெண்டு டிஜிட்ஸ் இருக்கு ஸோ அதனால 100 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் 100 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்தனா இந்த சைடும் 100 ஆல் மல்டிப்ளை ஆகும்ல ஸோ அப்போ எனக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐ மீன் 24.24 பார் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடுங்க ஸோ 100 எக்ஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போடுங்க அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 24.24 மைனஸ் ஆஃப் 0.24 பார் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இங்கே 24 பார் மட்டும் இருக்கு இல்லையா ஸோ அதை மட்டும் எடுத்துட்டால் முடிஞ்சுது ஸோ 24 இந்த சைடு வந்துட்டு 100 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 99 எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 99 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா ஸோ ஆன்சர் என்னது 24 டிவைடட் பை 99 ஓகே ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் ரெப்ரசன்ட் ரூட் டூ ஆன் அ நம்பர் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரூட் டூ ஆன் அ நம்பர் லைன் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி உங்களால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு நம்பர் லைன் நார்மலாக வரைகிறீங்க வரைஞ்சிட்டு இப்போது ஜீரோ ஜீரோலேருந்து ஆரம்பிங்க ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு போடுங்க அடுத்தது இங்கேருந்து 1 யூனிட் திருப்பி ஒய் ஆக்சிஸ் போடுங்க இங்கே ஒய் ஆக்சிஸில் இங்கே 1 இங்கே 2 அந்த மாதிரி போடுங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம ரூட் டூவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரைஞ்சிக்கணும் இது வந்துட்டு 1 யூனிட் இல்லையா ஓகே ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இங்கே இருக்க இந்த லென்த்தும் 1 யூனிட் ஓகேவா ஸோ இப்போது நீங்கள் இங்கேயும் இங்கேயும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லென்த் இங்கே இருக்கு இல்லையா இந்த லென்த் இது வந்துட்டு உங்களுக்கு ரூட் டூ அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஸோ ரூட் டூ ஸோ இந்த ஒரு லென்த் இருக்கு இல்லையா இந்த லென்த் வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் அதாவது இங்கே இருக்க பைத்தாகரஸ் தியரம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது ஏ இது பி இந்த சைடு இருக்குது சி ஸோ ரூட் ஓவர் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம் போட்டோம்னா நம்மளுக்கு ரூட் ஓவர் டூ அப்படிங்கிறது வருது ஓகேவா ஸோ அதனால நம்மளுக்கு இதோட வேல்யூ இங்கே வரும் ஓகேவா எக்ஸாக்டாக இந்த இடத்துல வரும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓகே தட்ஸ் இட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நீங்கள் வந்துட்டு இதை காம்பஸ் வச்சு போடுவீங்களா ஆக்சுவலி 35 ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட காம்பஸ் இருக்கு இல்லையா காம்பஸோட ஒரு எண்ட் இங்கே இருக்கணும் இன்னொரு எண்ட் உங்களுக்கு இங்கே இருக்கணும் ஓகேவா ஸோ இங்கே வந்துட்டு உங்களோட நீடில் இருக்கணும் இங்கே வந்துட்டு உங்களோட பென்சிலோட எண்ட் இருக்கணும் ஸோ இந்த லென்த் அப்படியே மெஷர் ஆயிரும் மெஷர் ஆனதுக்கப்புறம் காம்பஸை வச்சு அப்படியே ஒரு ஆர்க் இங்கேருந்து இப்படி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வரும் ஒரு ஆர்க் ஒன் ஒன்னுக்கும் டூவுக்கும் நடுவில் அதாவது ஒன்
நடுவில் 1.5 ஒரு லைன் வரும்ல இங்கே, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு அந்த ஆர்க் வந்து விழுகும். ஓகேவா? ஸோ அப்படி தான் நீங்கள் இந்த ஆர்க்காக எடுக்கணும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் க்வெஷ்சன் 37. இஃப் டூ பாலினாமியல்ஸ் 2x பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் 4x மைனஸ் 12 அண்ட் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2x பிளஸ் ஏ லீவ் த சேம் ரிமைண்டர் when divided by x minus 3 find the value of a and also find the remainder அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இங்கே க்வெஷ்சன் தப்பாக இருக்குது நம்மளுக்கு. இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் ஏ அப்படின்னு வரும். அதே போல் இங்கேயும் வந்துட்டு 2x கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்கள். இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும் போது, இந்த ஒரு எக்ஸ் மைனஸ் 3 வச்சு டிவைட் பண்ணும் போது எனக்கு ஒரே ரிமைண்டர் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிங்க அண்ட் அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எழுதிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 3 வச்சு டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன்ஸ் என்னது, 2x கியூப் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் 4x மைனஸ் 12. இன்னொரு ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்களே எக்ஸ் மைனஸ் 3 வச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 போடுங்க. ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 3 போடுறேன், 3 கியூப் மைனஸ் ஆஃப் ஏ இன்ட்டு 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் 4 இன்ட்டு 3 மைனஸ் ஆஃப் 12 அப்படின்னு போடுறேன், which gives us 2 into 3 the whole cube அப்படினா எனக்கு 27 வருது, minus of a into 3 the whole square அப்படினா 9a plus of 4 3s are 12 minus of 12. okay va? so 2 into 27 minus of 9a, so இங்க இருக்க plus 12 minus 12 cancel ஆயிருது. அப்ப எனக்கு என்ன இருக்கும், 54 minus 9a அப்படிங்கிறது இருக்கும். okay va? So 54 minus 9a, I'm sorry, actually இங்கே ப்ளஸ் இருக்கு, ஸோ ப்ளஸ் தான் ஒரு ஃபுல்லாக. ஓகே, ஸோ 54 ப்ளஸ் 9a. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிறதையும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்துட்டு 1 வச்சுக்கிறேன். ஸோ இந்த சைடு இருக்கதை நான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 the whole square minus of 2 into 3 plus of a அப்படின்ட்டுருக்கு. So 3 the whole cube நான் 27 plus of 3 square 9 minus of 2 3s are 6 plus of a. So இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 30 அப்படிங்கிறது வருது, 30 plus a அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் நம்மளோட ரிமைண்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த ரிமைண்டர் ரெண்டும் சேமாக இருக்குது, ஸோ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிமைண்டர் ரெண்டும் சேம்னா என்ன மீனிங், 9a ப்ளஸ் 54 இஸ் ஈக்குவல் டு 30 ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ 9a ஏவை இந்த சைட் கொண்டு வரேன், மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 54 அந்த சைட் கொண்டு போகிறேன், 30 மைனஸ் ஆஃப் 54 அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இங்கே 80a அப்படின்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இந்த சைட் மைனஸ் ஆஃப் 24 அப்படிங்கிறது வரும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 டிவைடட் பை 8. ஓகேவா? ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு மைனஸ் 3 அப்படிங்கிறது வரும். ஸோ ஏவோட வேல்யூ மைனஸ் 3 அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ரிமைண்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். ரிமைண்டரோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏ இருக்கு இல்லையா இந்த ஈக்குவேஷனில், இந்த ஏ இருக்கிற இடத்துல மைனஸ் 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வேல்யூ கிடச்சிடும். ஸோ 30 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 3 அப்படின்னு போடுறேன்,
போட்டால் எனக்கு 27 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ரிமைண்டர், ஓகேவா? ஸோ 27, -3. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 9 அண்ட் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஜெட் பிளஸ் ஜெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26, வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இங்கே ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு தான் மீனிங், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒட்டுமொத்த இதையும் எழுதிக்கிறோம், கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது x plus y plus z the whole square is equal to 9. அடுத்தது xy yz zx இஸ் ஈக்குவல் டு 26 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டோட வேல்யூ கேட்குறாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் கிடையாது, இது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயரோட வேல்யூ. பிகாஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டோட வேல்யூ கேட்டிருந்தா இங்கே இருக்க ஸ்கொயரை நம்ம இந்த சைட் கொண்டு போய் ரூட்டாக மாற்றியே போட்டிருக்க முடியும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இது என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a plus b plus c the whole square அப்படிங்கிற இதில் இருக்குது, ஓகேவா? விச் கிவ்ஸ் அஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் 2 times ஆஃப் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலா, ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ் ஒய் ஜெட் இதெல்லாம் தான் ஏபிசி. ஸோ நம்ம இப்போ அந்த ஃபார்முலா அப்படியே எழுதுகிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் the whole square is equal to x square plus y square plus z square plus of 2 into xy plus yz plus of zx அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 9 இஸ் ஈக்குவல் டு x square plus y square plus of z square plus of 2 into 26 அப்படின்னு போடுறேன், ஓகேவா? ஸோ இங்கே 26 தான் கொடுத்துருக்க வேல்யூ. ஸோ இப்போது எக்ஸ் ஸ்கொயர் இந்த 2 into 26 இந்த சைட் கொண்டு வரேன், 9 - 2 into 26 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் ஜெட் ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன், ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா, பட் வெயிட், ஸோ ஆக்சுவலி இந்த இதுக்கு வந்துட்டு ஐம் சாரி, இது ஸ்கொயருக்கான வேல்யூ கிடையாது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்கான வேல்யூ தான், ஓகேவா? ஸோ அதனால் இங்கே என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரணும், ஓகேவா? பிகாஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் இது எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நெகட்டிவாக ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை, ஓகேவா? ஸோ அதனால் 9 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 81 அப்படின்னு வரும். 81 - 2 into 26 அப்படின்னா 52 அப்படின்னு வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். ஸோ 81 - 52 அப்படின்னா எனக்கு 29 அப்படிங்கிறது வரும் ஆன்சர், ஓகேவா? ஸோ 29 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர், ஓகே? ஸோ 29, ஓகேவா? சின்ஸ் க்வெஷ்சன் பேப்பரில் நிறைய இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இது மிஸ்டேக்காக இல்லை கரெக்டானே தெரிய மாட்டேங்குது, ஓகே? ஸோ இதுதான், த ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 12 பிரெத் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஃபைண்ட் இட்ஸ் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்த உடனே சால்வ் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா எடுத்து இல்லைனா ஃபேக்டரைஸ் பண்ணி அப்படி தான் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன், நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். சின்ஸ் 5 mark கொஷின் அப்படிங்கிறதுனால அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்கன்னா, கிவன் ஈக்குவேஷன்,
given equation அப்படின் போட்ட குடுத்திருக்கு equation என்னது x square plus of 7x plus 12 அப்படின் போட்டுருங்க okay வா இல்லனா area அப்படின் கோடு போட்டுக்கலாம் bracketல area போட்டுக்குங்க அடுத்தது குடுத்திருக்கது என்னது breadth குடுத்துட்டாங்க breadth அப்படிங்கிறது bracketல போட்டு first factor அப்படின் போட்டுருங்க okay வா first factor அப்படின் போட்டு x plus 3 is equal to 0 அப்படின் போட்டு x is equal to minus 3 அப்படின் சொல்லி கொண்டு வந்துருங்க இங்கே okay வா so இப்ப அடுத்த ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதாவது நீங்க கான்ஸ்டன்ட் டம்ல இருக்குறது வந்து நீங்க எதோட மல்டிப்ளை பண்ணணும் அதாவது எப்படி எழுத போறீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் எக்ஸ் இன்டூ ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதுறீங்க ஸோ இது ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது கன்ஃபியூஸே ஆகிக்காதீங்க ஆல்ஃபா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பீட்டா அப்படிங்கிறது செகண்ட் ஃபேக்டர் ஓகேவா ஸோ இப்போ நான் இங்கே இருக்க ஆல்ஃபா பீட்டாவை மட்டும் எடுக்கிறேன் ஓகேவா ஸோ இங்கே இருக்கிறது இதை வந்துட்டு நான் ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா ஸோ இங்கே இருக்க ஆல்ஃபா பீட்டாவை மட்டும் எடுக்கிறேன் இங்கே ஆல்ஃபா பீட்டா இடத்துல என்ன இருக்குது 12 அப்படிங்கிறது இருக்குது ஸோ 12 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு போடுறேன் 12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் பீட்டா அப்படின்னு போடுறேன் ஓகேவா ஸோ மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் பீட்டா அதுக்கு அடுத்தது மைனஸ் 3-ஐ இந்த சைட் கொண்டு வரேன் டிவிஷனுக்கு ஸோ 12 டிவைடட் பை மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு பீட்டா மைனஸ் 3-ம் 12-ம் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 4 மைனஸ் இங்கே வரும் ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 அப்படின்னா என்ன அர்த்தம் செகண்ட் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 ஸோ திருப்பி நீங்கள் என்னென்ன எழுதணும் x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 அப்படின்னு எழுதணும் அதுக்கு அடுத்தது x ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ இதுதான் நம்மளோட லென்த் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும் ஓகேவா அவ்வளோதான் ஓகே ஸோ x ப்ளஸ் 4 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலான ஃபேக்டரைசேஷன் மெத்தடையே யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு தப்பும் கிடையாது ஓகேவா ஸோ இதுனா உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் பிகாஸ் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது நான் மல்டிப்ளிகேஷன் மட்டுங்கிறதுனால ஓகேவா அடுத்தது 48th க்வெஸ்சன் பாருங்க டூ டைஸ் ஆர் ரோல்டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த சம் இஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 4 லெஸ் தேன் 13 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ சம் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஸோ சம் வந்துட்டு ஈக்குவல் டு 1 ஓகே ஸோ நம்ம இப்போ என்னென்ன எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டைஸை ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னு வரும் ரெண்டு சைடுமே 0 அப்படிங்கிற ஒரு நம்பர் இல்லை ஸோ ரெண்டு டைஸையும் ஆட் பண்ணால் மினிமம் நம்பராகவே நம்மளுக்கு 2 அப்படிங்கிறது தான் வரும் ஓகேவா ஸோ அதனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒனில் ஈவன்ட் சம் 1 அப்படிங்கிறது 0 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஓகேவா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ்க்கு நான் என் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 வரும் ஸோ 0 டிவைடட் பை 36 0 டிவைடட் பை எனி திங் என்ன வரும் எனக்கு 0 தான் வரும் ஓகேவா ஸோ நான் ஏன் இங்கே இந்த மாதிரி 1 இது வந்துட்டு 0 அப்படின்னு போட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டு டைஸ் நீங்கள் ரோல் பண்ணுறீங்க ஸோ ஒரே ஒரு டைஸ் மட்டும் ரோல் பண்ணோம்னா சம் வந்துட்டு 1 வர வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஏன்னா 1 மட்டும் அங்கே இருக்குது பட் ரெண்டு டைஸ் ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைஸில் 1 வந்து இன்னொரு டைஸ்லையும் 1 வந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும் 2 அப்படிங்கிறது வரும் ஸோ அதனால் நம்மளுக்கு 1 வரத்துக்கான வாய்ப்பு இல்லை ரெண்டு டைஸில் இருக்க நம்பரையும் ஆட் பண்ணும்போது ஸோ அதனால் 0 போடுறோம் 0 டிவைடட் பை டோட்டல் ஸோ 36 விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேவா அவ்வளோதான்